யாரோ காரணம் அல்ல, நாம் செய்த பாவம் தான் காரணம். பகை உருவாவதற்கு காரணம் பகை வந்திருக்கு, தீரா பகை வந்திருக்கு என்றால் அப்படி நினைப்பார்கள். தவிர அவனுக்கு இடையூறு செய்வனுக்கு இடையூறு செய்யக்கூடாது. இடையூறு செய்வனுக்கு இடையூறு செய்தல் ஆகாது. முன்னே செய்த பாவமே இப்போது பிரச்சனையாக வந்துள்ளது, மீண்டும் பாவம் செய்யக்கூடாது வராது. இப்போ வள்ளுவ பெருமான் துன்பம் செய்யாதே, இன்னாய் செய்ய இன்னாய் என்பது துன்பம், இன்னாய் செய்யாமை துன்பம் செய்யாமை என்ன, ஏன் செய்ய செய்யாமல் இருக்கன்னு சொல்கிறார். மீண்டும் பிறவிக்கு காரணமாகும், ஞானிகளுக்கு பிறவிக்கு காரணமாகும். பிறகு துன்பம் செய்தால் எதறி பேசினால் மனநோக்கத்தை செய்கையின் மூலமாகவும் அது பேச்சின் மூலமாகவும் அது வேறு வகையான பொருளாதாரத்தின் பொருள் வெறி காரணமாகும், காமத்தின் காரணமாக பெரிய எருவு செய்தால் நிச்சயமாக மீண்டும் பிறவிக்கு காரணமாகும். ஆகவே துன்பம் செய்யாதீர்கள். துன்பம் பல வகையாக உண்டு, பேச்சாலும் செயலாலும் செய்கையாலும் சிந்தையாலும் பிறருக்கு துன்பம் செய்யக்கூடாது என்ற உணர்வு வரும். அப்படி இருந்தால்தான் மீண்டும் பெறாமல் மீண்டும் கருப்பைக்கு செல்லாது இருப்பான், மரணமில்லா பெருவாழ்வு. நம்மிடம் சக்தி இருக்குது, ஆழ்படை இருக்குது, பணபலம் இருக்குது, நினைத்ததையும் சாதிக்கலாம். நினைக்கும் போது நான் இத்தனை ஆண்டுகள் செய்த தவங்கள் தனத்தில் எழுந்து போகும் என்பது வள்ளுவனுடைய கருத்தான். இப்போ வள்ளுவனே சொல்வார், பெரிய செல்வமே வந்த போதிலும் சரி, சிறப்பு ஈனும் எனும் பிறருக்கு என்ன செய்யாமை மாசற்றார் கொள்ளும். மாசற்றார்னா குற்றமற்றோடு கொள்ளும். மாசு என்பது உடம்புக்கு வருது, உடம்பு மாசு இருந்தால் உடம்பில் அழுக்கு இருந்தாலும் சிந்தனை உடலில் அது உடல் இருட்டாக இருந்தால் சிந்தனை இருட்டாக இருக்கும், சிந்தனை இருட்டாக இருந்தால் செயல் இருட்டாக இருக்கும். இந்த மாசற்றார்கோள் மாசற்றார்கோள் பெரிய வார்த்தை. இப்போ குற்றமற்ற உடம்பு, குற்றமற்ற சிந்தனை, குற்றமற்ற செயல், குற்றமற்ற செயல் பேச்சு. உடல் மாசு நீங்கியது, உள்ளத்தின் மாசு நீங்கியது. உள்ளத்தின் மாசு நீங்கியதால் அங்கே வர அது சங்கற்ப உகற்பம் இல்லை, சந்தேகமும் இல்லை, ஒன்றும் இல்லை, பிரச்சனையே இல்லாத உடம்பு, பிரச்சனை இல்லாத மனசு, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, எதுவுமே அவர்களுக்கு பெருமைக்குரிய செயலாக தான் இருக்கு, பெருமைக்குரிய அறிவு வந்தது. அப்போ சிறப்பு ஈனும் செல்வம் பிரியினும், பெரிய செல்வத்தையே பெற்றாலும் சரி, சிறு பெரிய செல்வத்தை கொடுத்த போதிலும் புகழும் செல்வமும் ஒரு சேர வந்து சேர்ந்த போதிலும் பிறருக்கு என்ன செய்யாது என்ன, அப்போ அது காரணமாக சொல்லுவான். அடுப்பு இதுக்கு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு அரசாங்கமே தருகிறேன், நீ இந்த காரியத்தை செய்திருந்தால் செய்ய மாட்டான், உட அரசாங்கமே அணிய அனித்தியம், அதே அழியக்கூடியது, நான் விரும்ப மாட்டேன், அழியாத ஒன்று எதுவோ அதை மட்டும் தான் விரும்புவேன்னு சொல்வார்கள். தவிர இந்த செல்வத்துக்குன்னு பயங்க மாட்டார். ஆக அது செய்யக்கூடாது. மாசற்றார் கோள் வந்து குற்றமற்றவருடைய கொள்கையாகும், குற்றமற்றவருடைய கொள்கை.